அலாம் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா இன்றைக்கி வந்து ஒரு சண்டே விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சண்டே அப்படின்னாலே காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருக்கும் ஆனால் நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் காலையில் ஸ்கூலு இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாகவே தான் கிச்சனுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு வந்துட்டு இன்றைக்கி காலையில் டிஃபன் எதுவுமே செய்யலை டீ மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரம் லன்ச் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ மட்டும் தான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் நான் நாள் ஃபுல்லாக என்னென்ன மாதிரியான வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸாக இருக்கட்டும் மற்ற டய தயல் டிப்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து காலையிலே நல்ல வெயில் அடித்தது பார்த்தாலே தெரியும் எங்கள் கிச்சன் வரைக்கும் பார்த்திங்க பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்து எனக்கு தெரிஞ்சது சரி இன்னைக்கு கோதுமையை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரே மலையாக இருந்ததால் என்னால் கழுவிட்டு வந்து காய வைக்க முடியல சரி இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடித்தது அதனால் காலையிலேயே இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின கோதுமை தான் நல்லாவே வந்து க்ளீனாக இருந்துச்சு நான் வந்து ஒரு டைமுக்கு வந்து கழுவிட்டு நம்ம காய வச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதாவது தூசு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவினேன் ஆனால் வந்து தூசி எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கு வந்து நல்லா சுத்தமாகவே இருந்துச்சு நல்லா மூணு தடவை நல்லா கழுவிட்டு இங்கே எங்கள் க கிராமத்துலேலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பொட்டி வச்சுருப்பாங்க அந்த நெல்லெல்லாம் வந்து விதைக்கிறதுக்காக அந்த பொட்டியெல்லாம் இருக்கும் எல்லா விவசாய வீட்லேயுமே இருக்கும் எங்கள் வீட்லேயுமே வந்து இருக்குது என் எங்கள் வீட்லேன்னா என் வீட்டில் இல்லை எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது நான் அங்கேருந்து ஒன்று ஓசி வாங்கி வச்சுருக்கேன் அதில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு வச்சோன்னா இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வடிஞ்சிரும் நம்ம போய் தண்ணியோடு வந்து மாடியில் காய வச்சோம்னா அந்த தண்ணி காய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போலாம் டைம் இருக்கும் ஏன்னா சுத்தமாக வெயில் இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டோம்னா சீக்கிரம் வந்து நமக்கு காஞ்சி வந்துடும் அதனால வந்து அந்த பொட்டியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நான் மாடியில் வந்து போட்டேன் பார்த்தாலே தெரியும் நல்லாவே ட்ரை ஆயிருச்சு அதெல்லாம் காய வச்சதுக்கப்புறமா மல்லிப்பொடி எடுத்து வந்து மிளகா பொடியெல்லாம் அரைக்கிறதுக்காக அதையுமே வந்து காய வைக்காமே இருந்தேன் மழை வந்தனால சரி அதையுமே கையோடு அடிக்கிற வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே காய போட்டாச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அச்சு வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம எந்த ஒரு இரும்பு பாத்திரம் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா பழகுனாதான் அது அதுல வந்து நம்ம சமையல் பண்ண முடியும் இந்த அச்சுமே அப்படி தான் இது வந்து அச்சு முறுக்காச்சு இது வந்து நம்ம அப்படியே வந்து சுட்டோன்னா கண்டிப்பாக வரவே வராது மாவு ஃபுல்லாகவே அந்த அச்சில் ஒட்டிக்கிறோம் அப்புறம் நமக்கு அச்சு முறுக்கிற சாப்பிட்ற ஆசையே போயிடும் என் தங்கச்சி தான் சொல்லியிருந்தா இதில் இதை வந்து வெந்தயத்தில் அரை வெந்தயத்தை அரைச்சிட்டு இதை வந்து ரெண்டு நாள் அதில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முறுக்கு சுடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுருந்தேன் அந்த வேலையை தான் இப்போ பார்த்துட்ருக்கேன் நல்லா வந்து மிக்சி மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டேன் எதுலேயுமே யூடியூப்லலாம் பார்க்கல என் தங்கச்சி சொன்னதை வச்சு இப்படியே பண்ணிட்டேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா அந்த அச்சு முங்குற வரைக்கும் வந்து வெந்தயத்தை நல்லா கரைச்சிட்டு அதில் உள்ளே போட்டு வச்சுட்டேன் ஏற்கனவே ஒரு அச்சு இருந்தது அது பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு சரி அதெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அடுத்து வந்து யூனிஃபார்ம் துவைக்கிற வேலை ஏன்னா எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கிறதோட பண்ணுற வேலை தான் அதையுமே போட்டு விட்டாச்சு இந்த ப்ளவுஸ் பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க நினச்சேன் இப்போ உள்ள ட்ரெண்டிங் பப் ஸ்லீவ் தான் இது கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தைச்சி கேட்டிருந்தாங்க நான் ஃபஸ்ட் டைமாக தைச்சிருக்கேன் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளாக தைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓயமாக வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த பிளவுஸை விட இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் அந்த ஸ்லீவுக்கு வந்து சுத்தமாக பற்றவே இல்லை கொஞ்சமாக தான் கிளாத் இருந்தது ஏன்னால் அதை அவங்களே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால் வந்து கொஞ்சமாக வந்து ப்ளவுஸ் கிளாத்தா கட் பண்ணிட்டாங்க அதனால் எனக்கு பற்றவே இல்லை அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஸாரீ கிளாத் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் பஃப்க்கு மட்டும் அதை வச்சுட்டு மிச்சம் இருக்கிற கிளாத்தை கீழே பார்டருக்கு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன் இந்த சேரீயோட முந்தான கலரில் தான் அந்த ப்ளவுஸ் கிளாத் இருந்தது நான் வந்து பப் ஸ்லீவுக்கு மட்டும் சாரீ கிளாத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லீவுன்னா இப்போ புது ட்ரெண்டிங்காக இருக்குது போட்டால் நல்லா நீட்டாகவும் இருக்கும் லஞ்ச் வந்து எனக்கு சீக்கிரமே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமே கிச்சனுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து பொ சிக்கனை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன் சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒன்றரை ஸ்பூனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அடுத்து வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அடுத்து வந்து ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு தயிர் தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு கறியை போட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரமாச்சும் நம்ம ஊற வைக்கணும் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுக்கும் போது அந்த மசாலாலாம் கறியில் நல்லா ஒட்டி வரும் சீக்கிரம் ஊறணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பிரியாணி அரிசினா இல்லை அதனால வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசியே எடுத்துகிட்டு அதுலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அரிசியை வந்து கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷமாச்சும் நல்லா ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் சைட் பை சைடாக பிரியாணி செய்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு கறியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் வேறு பாத்திரத்துலேயும் பொறித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதால அந்த கறியோட அந்த ஸ்மெல் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் அதிலேயே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு பட்டை இலக்காய் கிராமும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நான் ஒரு கொத்த அளவுக்கு வந்து ரம்ப எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் டீட்டெயிலாக ரெசிபி எதுவுமே போடலை இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகாய் மூணு தக்காளி கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு மசாலா இருக்குல்ல அதுதான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பேக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க கறியை இது கூடயே சேர்த்துக்கலாம் நம்ம வெறுமனே கறி வந்து சேர்க்குறதுக்கு பதிலாக பொறிச்சிட்டு சேர்க்கும் போது பிரியாணியோட டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருக்கும் நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி பண்ணால் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கறியை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும் சீக்கிரமாக வந்து கொதிக்கணும் அப்படின்னா நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை தண்ணி சேர்க்குறதால அந்த கறியும் கொஞ்சம் ரஃஃபான மாதிரி இருக்கும் சுடு தண்ணி சேர்க்குறதால நல்லாவே சாஃப்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா களி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து குழி பணியாரத்துக்கு வந்து மா வரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம அரிசி வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம் அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் ரொம்ப சேர்த்துட்டாலும் சட்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறமா இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் ஒரேடியாக போட்டு அரைக்காமல் ஒரு ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்தாச்சு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ஒரே மூணே மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நம்ம வந்து இனிப்பு தோசை அடுத்து வந்து இந்த மாதிரி குளிப்பனியாரம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஏலக்காவோட ஸ்மெல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு மாவுலேயே அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி அரைக்க பிடிக்கலை அப்படின்னா நம்ம வந்து வெல்லம் காய்ச்சுவோம்ல அப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மாவு வந்து அரைச்சி முடித்தாச்சு இதில் வந்து நம்ம வெல்லம் கரைச்சி இப்போயே சேர்த்து வச்சாதான் நம்ம காலையில் சுடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெல்லத்தோட மாவு நல்லா இருக்கும் அப்போ வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து நமக்கு பாகுபதம் வரணும் அப்படின்னா தேவையில்லை வெள்ளத்தில் வந்து கல் மண் ஏதாச்சும் இருக்கும் அதனால் வடிகட்டணும்ல அதுக்காக தான் நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஓகே இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அவசரத்தில் அப்படியே சுட சுடவே தூக்கி சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து லைட்டாக ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு க டீஸ்பூனுக்கு கம்மியாக சோடா உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் பொங்கி வரும்போது நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் அவ்வளோதான் மாவு அரைக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து காலையில் காய வச்சுருந்த கோதுமை வந்து நல்லா காஞ்சிருச்சு இது கூட பார்த்திங்கன்னா சோளம் அடுத்து கொண்டைக்கடலை அடுத்து வந்து சோயா பீன்ஸ் இது மூணுமே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதால சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ